हेलो சார் கேக்குதுங்களா? यस मैडम சார், தமிழ்நாட்டுல இருந்து வணிதாங்க சார். என்னால ரொம்ப முடியலைங்க சார், ரொம்ப வந்து எது எது எதனால முடியாது? எதனால முடியல? சார், நான் போன ஒரு மாசத்துக்கு முன்னாடி உங்களுக்கு கால் பண்ணியிருந்தேன் சார். நான் வந்து எனக்கு இப்போ ஸ்பைனல் கால்ல ப்ராப்ளம் இருக்கு, பையன் வந்து பார்க்க மாட்டேங்கிறான் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருந்தேன் சார். டைவர்ஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணியிருந்தேன் சார். ஆமா, உங்களுக்கு பையன் வந்து பார்க்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கேஸ் எல்லாம் வாபஸ் வாங்குறதுக்கு கூட வந்து கேட்டுட்டேன் சார். எஃப்ஐஆர் கேஸ் நடக்குது, ஜீவனாம்சம் கேஸ் நடக்குது, அவங்க எல்லாம் எதுவும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இப்ப வந்து பையன் எங்கூட தான் இருக்கானுங்க சார். ஆனா வந்து சுத்தமா என்னை வந்து சுத்தமாவே வந்து பாக்குறதே இல்லைங்க. இப்ப அவங்க அப்பாவோட போறதுக்கு ரெடி ஆனானுங்க சார். சரி, நீங்க அனுப்பிச்சு விட்டுருங்க போட்டுன்னு சொல்லி சொன்னீங்க. சரி போடா, நான் பாத்துக்கிறேன் போடான்னு சொல்லி ரெடி ஆனா. அந்தாலும் மறுபடியும் இல்ல, நான் கல்யாணம் பண்றேன், நான் உன்னை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பையனை மறுபடியும் திருப்பி எங்கிட்டயே அனுப்பிச்சு விட்டானுங்க சார். அந்த பாயிண்ட் கேட்டிங்களா? இல்ல இல்ல, அந்த பாயிண்ட் கேட்டிங்களா? இப்ப என்ன ஆச்சுன்னு கேட்டிங்களா? ஆமாங்க சார், இப்பதான் வந்து இப்ப எங்க கூட வந்து சண்டை கட்டிட்டு படுத்திருக்கானுங்க சார். நீ கேளுங்க, உங்க அப்பா போனோம் போ, ஏன் நீ திருப்பி வரீங்க கேக்குற? உங்க அப்பா உனக்கு, உங்க அப்பாக்கு என்ன வேணும் மரம்? நல்லா கொஞ்சம் ஸ்ட்ராங்கா கேளு. உங்க அப்பா என்ன, உங்க அப்பாக்கு என்ன வேணும் கேளு. அது அந்த அளவுக்கு நீ நான் போகணுமாமாங்க சார். நான் போனோம்னா 25 லட்சம் கூட கட்டி படிக்க வச்சாரு அப்படிங்களாமா? இல்லைன்னா நான் வேற கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படிங்கிட்டு சொன்னா பண்ணா பண்ணிட்டு போட்டு நீங்க வந்துடுதான்னு சொல்லல. இவன் இப்ப அந்த பேச்ச கேட்டு இவன் என் பேச்ச கேட்கல, என்னை பாக்குறதே இல்லைங்க சார். என்ன இப்ப அந்த பையனுக்கு பையன்கிட்ட எவ்வளவு தூரம் நடிக்க முடியுமோ அவ்வளவு தூரம் நடிச்சு பையன் மனசை களைச்சு விட்டுட்டு என்னால உன்னை பாக்க முடியாதுன்னு பையனே இப்ப எங்கிட்ட அனுப்பிச்சு விட்டு அப்படிங்க. சும்மா நோய் நோய் நோயின்னு பேசுறீங்க. நீங்க பையனை கேளுங்க, என்னடா ஆச்சுன்னு கேளுங்க. அப்பா கிட்ட என்னடா ஆச்சு, போ ஓடினி, உங்க அப்பா கிட்ட ஓடினி, அப்ப என்ன ஆச்சுன்னு கேளுங்க. அவனை என்ன சொல்றான் பாப்போம், என்ன பதில் சொல்றான்? நான் இவன் இருந்து பாக்குறதும் இல்ல சார், போறதுன்னா போன் சொல்லியாச்சு. இப்ப மறுபடியும் திருப்பி வந்து என்ன பண்றதுன்னே தெரியலங்க சார் எனக்கு. ஒன்னும் பண்ண மேடம், ஐயோ நானும் எனக்கு புரிய மாட்டேங்குது மேடம். நீங்களாம் உடனே புள்ள புள்ளன்னு அழுவுறீங்க. அவன் நாடானா அவன் எல்லாமே தப்பு சொல்றான். உங்க அப்பா கிட்ட போன்னு சொல்லுங்க. நீ ஏன் உங்க அப்பா, அவங்க உங்க ஞாயிற்று உங்க அப்பாட்ட கேட்க வந்தேன். அவன் ஆமாங்க சார், ஞாயிற்று உங்க அப்பாட்ட கேளு. நீ தான் நீ பெத்த, நீ தான் விட்டு போன, நீ தான் நீ விட்டு போன. இன்னைக்கு போற மாதிரி இருந்தது. சரி போகட்டும், கொஞ்சம் இனிமேல் நாளும் கொஞ்சம் நம்மளுக்கு நிம்மதி போகட்டும், பாத்துக்கலாம், போய் இருந்து படிக்கட்டும், பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தேன் சார். இப்ப மறுபடியும் நான் கல்யாணம் பண்றேன், உன்னை பாக்க முடியாது அப்படின்னு சொல்லி திருப்பி மறுபடியும் அனுப்பிச்சுட்டு அப்படிங்க சார். போட்டிருக்காங்க சரி, அதை நம்ம வாபஸ் வாங்கிடலாம், இனி பையனுக்கு படிக்க வைக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி வாபஸ் வாங்கிடலாம், பழைய இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணேங்க சார். கடைசியில் அதை நான் கல்யாணமே பண்றதுனாலும் பண்ணிட்டேங்க சார். பையனை போட்டு எனக்கு ஆப்போசிட் பண்ணி விட்டு இப்ப பையனையும் எதுவும் பண்ண முடியாம அவனும் போட்டு ஒரு மாதிரி என்னென்னமோ பேசிட்டு கிடக்குறானுங்க சார். என்னென்னமோ பேசிட்டு ஒரு மாதிரி இருக்கானுங்க சார் அவன். சரி அதெல்லாம் ஓடுங்க. இப்போ உங்க வலி எங்க இருக்கு? இப்ப எனக்கு வந்து அந்த L4 L5ங்க சார். சரி ஓன் எடுங்க, கேளுங்க மேடம். உங்களுக்கு கார்டு, அந்த ஆல்ரெடி கார்டு வருது. சரிங்க சார், அந்த ஆல்ரெடி கார்டு வருது. போய் 7 படிங்க மேல, போய் 7 போங்க, படிங்க, போய் 7 படிங்க. எடுக்கிறேங்க சார், படிக்கிறேங்க சார். மாதேவிய தந்தை தேவிய தாய் என்விரான்மா பிரம்மா அனைத்து ஆன்மீக வழிகாட்டிகள் உதவியாளர்கள் மற்றும் ஆசிரியர்கள் அனைத்து குணப்படுத்தும் தேவதையால் வீரவர்மவாரியம் ஆகியோரிடம் நான் நானே தான் நிறைவாக எங்களை ஒன்றாக இணைத்ததற்கு நன்றி. கனமாக
சரணிலை செய்ய அனுமதி அளித்ததற்கு நன்றி. நான் இந்த தெய்வீக வழிகாட்டுதல் மற்றும் திட்டத்தை ஏற்றுக்கொள்கிறேன். இப்பிறவியிலும் பிறவியிலும் அறிந்து முறையாமலுக்கும் குடும்பத்தினருக்கும் செய்த அனைத்து தவறான செய்வதற்கும் சொல்லுங்க எந்த காரணத்தாவது எந்த பிறவிலும் மனுஷன் கேளுங்க சொல்லுங்க எந்த காரணத்தினாலையும் இப்பிரிவிலும் இப்பிரிவிலும் நான் தப்பு பண்ணாக என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லுங்க. தப்பு பண்ணதுக்காக என்ன மன்னிச்சிருங்க. சரி மேடம் பண்ணியாச்சு. சரிங்க சார் பண்ணியாச்சு. நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நிலுங்க மேடம். அவன் அழுகுறான் கழுகுறான்னு இதெல்லாம் அவன் டைம் பண்ணாதீங்க. நான் உனக்கு இன்றைக்கி வரைக்கும் நான் எல்லாம் அவனுக்கு கொடுத்துருக்கேன் சொல்லுங்கள். ஒரு காசு உங்கள் அப்பாட்டு வாங்க சொல்லுங்கள். அப்படியே சொல்லுங்கள் மேடம் புரியுமா. சொல்றேனுங்க சார் உண்மையும் அதுதாங்க சார் எல்லாமே அதுதான் சொல்லுங்க சார். உண்மையாக இன்னைக்கு நீ உங்கள் அப்பா அப்பான்னு ஓடுற நீ திருப்பி உங்கள் அப்பா பற்றி எனக்கு பேசாத பிடிக்கலன்னு சொல்லுங்கள். நேராக சொல்லுங்கள் மேடம். சரிங்க சார் இதான் ஆ நீங்க போட்டு சும்மா கொஞ்சம் 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 பயப்படாதீங்க. சரிங்க சார் நீங்க தான் ஸ்ட்ராங் ஆகணும் மேடம். சரிங்க சார் நான் ரொம்ப நாளாவே ரொம்ப எமோஷனல் ஆகனால ரொம்ப மன அழுத்தம் அது இதுன்னு ரொம்ப எமோஷனலாவே இதனால நீங்க ஸ்ட்ராங் ஆகணும். நீங்க ஸ்ட்ராங் ஆகணும் அவ்வளவுதான் புரியுதுங்களா. சரிங்க சார். சரி இப்ப வழி எப்படி இருக்கு. வலி இப்போ கொஞ்சம் பரவாயில்லைங்க சார். அதை வந்து ஒரு 5% இருக்குங்க சார். பார்த்தீங்களா எப்படி போச்சு பார்த்தீங்களா வலி. இந்த கார்ட் வரும்போது உங்கள் பாடி ஹீல் பண்ணு. அந்த இடத்த தொடுங்க. எங்கே வலி அந்த இடத்த தொடுங்க. சரிங்க சார் தொட்டிருக்கேங்க சார். சொல்லுங்கள் சக்தி கோலே நான் எங்கே தொடரும் அந்த இடத்த குணப்படுத்த சொல்லுங்கள். சக்தி கோலே நான் எங்கே தொடரணும் அந்த இடத்த குணப்படுத்துங்க. நீ வேணும் நடக்காதீங்க. நான் கஷ்டப்படுறேன் இனிமேல் நான் கஷ்டப்பட கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் புரியுதா மேடம். சரிங்க சார். அந்த மாதிரி நீங்க சொல்லுங்க அவன்கிட்ட புரியுதா மேடம். சரிங்க சார் ஒன்றும் பயப்படாதீங்க யூஆர் ஃபைன். சரி மேடம். ஓகேங்க சார். ஓகேங்க சார். ஓகே மேடம் பை. தேங்க்யூங்க சார். என்ன மேடம் உடுமலை. உடுமலைங்க சார். உடுமலை குடிமங்கலங்க சார். உடுமலை தாலுக்கா குடிமங்கலம் குடிமங்கலங்க சார். ஒரு பொள்ளாச்சிக்கு பக்கம் தானங்க சார். பொள்ளாச்சி விட உடுமலையிலிருந்து ஒரு 10-12 கிலோமீட்டருங்க சார். சரி மேடம். ஓகே மேடம் தேங்க்யூங்க சார். தேங்க்யூங்க சார்.